வணக்கம், நான் தேவா. தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் நல்ல விதமாக உணரக்கூடிய பயிற்சிகளை நம்ம தினசரி செஞ்சுட்டு வரோம். அது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த பயிற்சிகளை தினமும் செய்யுங்க, நிச்சயமாக நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. நல்லது, வாங்க இன்னைக்குரிய பயிற்சிகளை பார்க்கலாம். எப்பவும் போல முதல்ல நாம் கொஞ்சம் சுவாசத்தை ஆழமாக எடுத்து நம்மளுடைய உடம்பையும் மனசையும் கொஞ்சம் தளர்வு பண்ணிக்கலாம். ஆழமான மூச்சு, நல்ல ஆழமான மூச்சு, முழுமையாக உள்ள எடுத்து முழுமையாக வெளியில் விடுங்க. நல்ல ஆழமாக செய்யலாம். அதே போல் உங்கள் சுவாசம் வெளியில் போகும்போது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா எதிர்மறை சிந்தனைகளும் உணர்வுகளும் உங்களை விட்டு போகிறதா நினச்சி உணர்ந்து நீங்கள் அந்த சுவாசத்தை வெளியில் விடலாம். ஆழமான மூச்சு, நல்லா ஆழமாக செய்யலாம். மூச்சை முழுமையாக உள்ள எடுத்து உங்களுடைய கவலைகள் எல்லாம் வெளியே போகிற மாதிரி உணர்ந்து உங்கள் மூச்சை நீங்கள் வெளியில் விடலாம். ஆழமான மூச்சு, 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 ஆழமான மூச்சு. நல்லது. இப்போ நாம் கடந்த சில நாட்களாக உணவு எப்படி கையாளணும், அதை உட்கொள்ளும் போது என்ன மாதிரி ஒரு கவனம் உணர்வு நிலையில் இருக்கணுங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அப்படின்னு நான் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னென்னா, உங்களை உணவை சமைச்சு கொடுத்தவங்களை பற்றி ஒரு நிமிஷம் நினச்சிட்டு அந்த நன்றியோடு நீங்கள் அந்த உணவை உண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அந்த விஷயத்தை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதம். இன்றைக்கி இந்த விஷயத்தோட யாருக்கெல்லாம் அந்த உணவை விதைச்சவங்களை பற்றின ஞாபகம் வந்தது, உங்களுக்கு அந்த சிந்தனை வந்ததா? ஏன்னா உணவை சமைச்சவங்களை பற்றி நம்ம நினச்சி பார்த்தோம், ஆனால் உணவை விதைச்சி நமக்கு அறுவடை பண்ணி நமக்கு கொடுத்தவங்கள பற்றி சிந்தனை உங்களுக்கு தானாக வந்ததா? வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போது நாளைக்கு என்ன பண்ணலான்னா, இந்த உணவை சமைச்சவங்கள்லேருந்து விதைச்சவங்க வரைக்கும், நம்மக்கிட்ட கொண்டு வந்த சேர்த்தவங்க வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் மனசார நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக உங்கள் உணவை சாப்பிடுங்க. கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணுங்க, ஏன்னா இது நம்மளுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். நல்லது. இப்போ அடுத்து நன்றியை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, ஒரு உறவை பற்றி பார்க்க போகிறோம். உங்களோட இப்போவும் இருக்கிற ஒரு உறவு, அந்த உறவு நீங்கள் எந்த விதத்துலையுமே மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. நீங்கள் வந்து அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, சரியாக நினச்சிருவாங்களோ, அவங்கக்கிட்ட கரெக்டாக நடந்துக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லாமல் உங்களை நீங்களாகவே ஏற்றுக்கிட்ட அந்த உறவு. அப்படி எல்லாருக்குமே அப்படி ஒரு உறவு கிடைச்சிறது இல்லை. அப்படி உங்களுக்கு ஒரு உறவு இருந்தால் நிச்சயமாக அதை நினச்சி பார்க்க வேண்டிய தருணம் இது தான். ஏன்னா எல்லாருக்குமே இதை சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாதுன்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். ஏன்னா உறவுனாலே நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் இருக்குது. ஆனால் நாம் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நம்ம கூடயே இருக்கிற ஒரு உறவுங்கிறத நாம் பெரும்பாலுமே கவனம் செலுத்துறதில்லை. ஏன்னா என்ன செஞ்சாலும் நம்மளை விட்டு போகாதுன்றதுனாலேயே நம்ம மனசு அதுக்கு பெருசாக மதிப்பு கொடுக்கறதில்லை. ஆனால் அந்த உறவு இல்லாமல் போனால் தான் அதோடய வழி என்னன்னு நமக்கு தெரியும். கண்டிப்பாக அதை நம்ம உணரணும். அது இருக்கும்போதே நம்ம உணர்ந்துட்டா இன்னும் எவ்வளவு பிரமாதமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா எது கிடைக்கலையோ, எது இல்லையோ, அதை நோக்கி போகிறது தான் மனசோட இயல்பு. அதை மாற்றி ஆகணும். இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம மாற்றி ஆகணும். நல்லது. இப்போ அப்படி ஒரு உறவு, உங்கள் கூட இருக்கிற அந்த உறவை மனசால் நினைங்க. அந்த முகத்தை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வா. சந்தோஷமாக பாருங்கள் அந்த முகத்தை. மனசார உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அது எல்லாத்தையுமே அந்த உறவுக்கிட்ட நீங்கள் இப்போ பேசலாம். என்ன தோணுதோ உங்கள் மனக்கண்ணில் அந்த உறவை பார்த்துட்டு அவங்கவுங்க முன்னாடி இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட இதுவரைக்கும் பேசாத மனசுக்குள்ளே இருக்கிற அந்த எல்லா விஷயங்களையும் அவங்கக்கிட்ட தாராளமாக இப்போ நீங்கள் பேசுங்க. அது அவங்கள போய் சேருமா சேராதா, இது எல்லாமே ரெண்டாம் பட்சம். முதல் விஷயம் நாம் பேசணுமாங்கிறது தான்.
அதனால மனசு விட்டு பேசுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். ரெண்டாவது, அந்த உறவு எப்படி தொடங்குச்சு, எங்கிருந்து எல்லாமே ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. அந்த தருணங்கள் எல்லாமே நினைச்சு பாருங்க. அதுக்கு காரணமாக இருந்த மற்ற மனிதர்கள், சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் நினைச்சுப்பார். ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு உறவுங்கிறது வாழ்க்கையில் பொக்கிஷம், அதை அப்படி தான் சொல்லணும். நல்லது. இதையும் தாண்டி அந்த உறவு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஏன்னா நமக்கு என்ன தேவையோ அது இல்லாத வரைக்கும் தான் நம்ம அதை கவனிச்சுட்டே இருப்போம். அது தீர்ந்துருச்சு, அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாயிருச்சு அப்படின்னா நம்ம பெரும்பாலும் அதை கவனிக்கிறது இல்லை. அதனால தான் அதை கவனிக்க வைக்கிறதுக்கு தான் அந்த நன்றி உணர்வு இன்னைக்கு ரொம்ப பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மை என்னன்னா, நாம் அதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா நமக்காக நடக்குது, அதை கவனித்து நம்ம நன்றியோடு இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த கடமையை நாம் சரியாக செய்யணும். ஸோ அந்த உறவு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக இனி அந்த உறவை விட்டு நீங்கள் ஒரு நொடி கூட விலக மாட்டீங்க. நல்லது. இது எல்லாத்தையுமே மனசார சிந்தனை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தோணுச்சுன்னா தெளிவாக, ஏன்னா எல்லா உறவுகள் பற்றியும் நம்ம எழுத முடியாது, அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் அந்த உறவை பற்றி எழுதுங்க, மனசு விட்டு எழுதுங்க. நல்லது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு கேள்வி. நாம் நேற்று பார்த்த அதே கேள்வி தான். இன்னைக்கு எதையாவது புதுசாக ரசிச்சிங்களா? அந்த ரசனைங்கிறது எவ்வளவு முக்கியம்னு நான் டெய்லி உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா வாழ்க்கைங்கிறதே ரசனை தான். ரசிக்க ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கை பிரமாதமாக மாற ஆரம்பிச்சிடும். இது உண்மையான விஷயம். ஆனால் இதை எக்ஸ்பிரிமெண்ட்டாக நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதோடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா இது வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு என்ன விஷயங்களை ரசிச்சிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அது மற்றவங்களோட ரசனையையும் நிச்சயமாக தூண்டும். நல்லது. இப்போது தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு நாள் இன்னும் பிரமாதமாக இருக்க போகுது, நம்ம நினச்ச நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, ஒருவேளை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிந்தனையோட, அதுவும் பிரபஞ்சத்தை நினச்சிக்கிட்டே, பிரபஞ்சத்தை நினச்சிக்கிட்டே இந்த சிந்தனையை சிந்திங்க. சிந்தனை பண்ணிக்கிட்டே நீங்கள் தூங்க போகலாம். நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு மறுபடியும் சந்திக்கலாம். இந்த பயிற்சிகளுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள் கோடி.